வணக்கம் கேமர்ஸ். பிப்ரவரி மாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, பெரிய பெரிய கேம்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி மார்ச் மாதமும் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் வருது. இந்த வீடியோவில் மார்ச் 2022 வரப்போற கேம்ஸ் பற்றி பேச போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஸ்ப்ரிங் மாதம் வந்து நிறைய கேம்ஸ் வருது, முக்கியமாக ட்ரிபிள் ஏ கேம்ஸு. முதல் கேம் வந்து மார்ச் 3 வருது, பேபிலியன்ஸ் ஃபால் தான். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் எனிக்ஸ்க்கு இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ஷன் ஆர்பிஜி ஹேக் அண்ட் ஸ்லாஷ் கேமு. ஸோ மீனிங் என்ன கேட்டிங்கன்னா ஆர்பிஜி எலிமெண்ட்ஸ் இருக்க போகுது, பட் இந்த கேமில் வந்து நிறைய ஸ்வாட்ஸ் அப்புறம் காம்பட் விஷ் யூஸ் பண்ண போகிறீங்க, எல்லாம் மீலேவாக இருக்க போகுது. ஸ்கொயர் எனிக்ஸ் வந்து இது போல் ஆர்பிஜி செய்கிறதுல மாஸ்டர்ஸ் கூட அவங்க. நெக்ஸ்ட் கேம் வந்து ரொம்ப ஃபேண்டஸியாக இருக்க போகுது, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இந்த கேமோட டெவலப்பர்ஸ் வந்து பயோனிட்டா அப்புறம் நியர் அது போல் கேம் செஞ்சுருக்காங்க. இந்த கேம் ஒரு ஆன்லைன் கேமு, கோ ஆப் ஆர்பிஜி கூட சொல்லலாம். ஒரு டிப்பிக்கல் எம்ஓ மாதிரி இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரைடர்ஸ் மாதிரி இருக்க போகுது, கோ ஆப் ஃபோக்கஸ்டாக இருக்க போகுது. 4 பிளேயர்ஸ் தேவைப்படும் போல் இது போல் பல கேம்ஸ் பார்த்துருப்பீங்க, பட் நியர் அது போல் பெரிய டெவலப்பர்ஸ் செய்கிறாங்கன்னா அதோட காம்பட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாவே உங்களுக்கு தெரியும். அந்த டைட்டிலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய சிட்டி பேபிலான், அந்த இடத்துல தான் விளாட போகிறீங்க. இது வந்து பிசி, பிளே ஸ்டேஷன் 5, PS4 மட்டும்தான் இருக்குது. ஒரு ஸ்கொயர் கேம் தான் அது, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ மேபி எக்ஸ்பாஸ்க்கு அப்புறம் கூட வரலாம். இந்த கேம் பார்த்தா கிட்டத்தட்ட காட் ஃபால் மாதிரி தான் இருக்குது, எதுவே புதுசாக வித்தியாசம் தெரியல. என்ன வித்தியாசம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சர்வீஸ் கேமு. ஸோ உங்களுக்கு அப்டேட்ஸ் மாதிரி விட போகிறாங்க, புது சீசன்ஸ் புது மேப் எல்லாம் வரும். அவுட்ரைடர்ஸும் இதே மாதிரி ஒரு ஸ்கொயர்னஸ் கேம் தான், அதுவும் சூப்பராக ஓடலை. இந்த லிஸ்ட்டில் அடுத்த கேமும் பார்த்தீங்கன்னா மார்ச் 4 ரிலீஸ் ஆகுது, கிராண்ட் டூரிஸ்மோ தான். இது ஒரு பிளே ஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவ். கிராண்ட் டூரிஸ்மோ வந்து ரொம்ப வருஷங்களாக இருக்குது, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. பிளே ஸ்டேஷன் கான்சோலோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரேசிங் கேம் இதுதான். கிராண்ட் டூரிஸ்மோ வந்து ரீசெண்ட் இயர்ஸில் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இல்லை, பட் கிராண்ட் டூரிஸ்மோ 7 வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குவாலிட்டியாக இருக்க போகுது. இது புதுஜன் கான்சோலில் வரப்போகுது, இந்த காரணத்தினால ரேட் ரேசிங் ஓவரால் கேமோட விஷுவல்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. PS4லேயும் வருது, பட் PS5ல விளாண்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா 4K ரொம்ப முக்கியமாக டிவல் சென்ஸ் இருக்குது, டிவல் சென்ஸோட ஆப்டிக் ஃபீட்பேக் வந்து ரேசிங் கேமில் எப்போவுமே யூனிக்காகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேமில் என்ன புதுசாக இருக்குன்னா டிஃப்ரெண்ட் மேப்ஸ் பார்க்க போகிறீங்க, டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்க போகுது, அதோட முக்கியமாக புது கார்ஸ் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஐ டீட்டெயில் இருக்க போகுது. சார் ஓகே, அடுத்த கேம் போயிடலாம். லிஸ்ட்டில் வந்து அடுத்த கேம் வந்து மார்ச் 10 வருது, அசாசின்ஸ் கிரீட் வேலலா டான் ஆஃப் ராக்னாரக் தான். வேலலாவோட எக்ஸ்பான்ஷனு, பட் ஏன் நான் தனியாக சொல்கிறேன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி எக்ஸ்பான்ஷனு, தனி கேமை காசு கொடுத்து நீங்கள் வாங்கணும். ஏசி வேலலா வந்து யூபிசாஃப்ட் நினச்சி பார்த்ததோட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இந்த கேம் பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரோட் மேப்பை. இந்த காரணத்தினால புது அப்டேட்ஸ்லாம் பார்த்தோம், பட் இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி கேமாக இருக்குது. அப்படி என்ன கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நாஸ் மித்தாலஜியோட டீப்பஸ்ட் எண்டுக்கு போக போகிறீங்க. எந்த அளவுக்கு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஓடினா வளர்ட போகிறீங்க இந்த எக்ஸ்பேன்ஷனில். யூபிசாஃப்ட் வந்து இது போல் மித்தாலஜிக்கல் டீஎல்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க, அதுவும் நல்லா இருந்திருக்கு. பட் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா $40 கட்டி ஆகணுமா? இந்த கேமை பொறுத்த வரைக்கும் தனி மேப்பில் நடக்க போகுது, நெக்ஸ்ட்டு மித்தாலஜிக்கல் பவர்ஸ்லாம் கிடைக்க போகுது. ஏன்னா நீங்கள் ஓடின்னு இந்த கேமில் சர்டர் பால்டூர் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணிடுவார். யாராச்சும் அவங்க பசங்களை தொட்டாங்கன்னா அவ போது நல்லாவே தெரியும். ஸோ ஓடின் வந்து சமகாண்டாக இருக்க போகிறாரு, அந்த காரணத்தினால போயிட்டு சர்டர் அடிக்க போனோம். ஓடின் வந்து ஆல்ஃபாது சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் 30 இயர்ஸ் கேம்பெயின் இருக்க போகுது, அந்தளவுக்கு வந்து நீ வளர்ந்து தான் கடைசியில் போயிட்டு காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு டைம் சொல்லியிருப்பேன், ஷார்ட் ஆஃப் தி வார் வந்து அசாசின் கிட் பார்த்து காப்பி வச்சிருக்காங்கன்னு, இப்போ வந்து ஷார்ட் ஆஃப் வாரை பார்த்து யூபிசாஃப்ட் அசாசின் கிட்ல காப்பி அடிக்கிறாங்க, நல்லாவே தெரியுது. இது எனக்கு தெரிஞ்சிருக்கோம் டான் ஆஃப் ராக்னாரக் வந்து அந்த எக்ஸ்ட்ரா $40 ஒர்த்தா இல்லைன்னு தெரியல, பட் இருந்தாலும் வந்து மார்ச் 10 வரப்போகுது எக்ஸ்பான்ஷனாக. லிஸ்ட்டில் அடுத்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா WWE 2K 2022 தான். ஸ்போர்ட்ஸ் ரெஸ்லிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்க. 2K கேம்ஸ் பற்றி நல்லாவே தெரியும் உங்களுக்கு. WWE வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக பண்ணிட்டுருக்காங்க, இது புது ஜெனில் வரப்போது. அப்போயாச்சும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா பார்ப்போம். அந்த அனிமேஷன்ஸ்லாம் யூஸ்வலாக பார்த்துருக்கோம் முன்னாடி 2K கேம்ஸ்லாம், அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இல்லை. ஸோ பழைய காலத்தில் இந்த கேம்ஸ் வந்து ஆக்சுவலாக மேட்ச் கூட பண்ண முடியல, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. 2007லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுதான் மாடர்ன் டெக்னாலஜி வந்தாலும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இல்லை கேமு. அட்லீஸ்ட் இந்த வருஷமாச்சும் ஃபிக்ஸ் பண்ணவங்க நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா PS5, எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் ஃபேமிலி, நெக்ஸ்ட் எக்ஸ்பாஸ் 1, PS4, PC வருது, மார்ச்சில் வந்தால் வருது. வேறு அடுத்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து GTA 6 கிடச்சிருக்க வேண்டியது, பட் GTA 5 என்ஹான்ஸ் அண்ட் எக்ஸ்பேண்டட் எடிஷன் வரப்போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென் கான்சோலுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கேமோட கிராஃபிக்ஸு, ஃப்ரேம் ரேட் அன்லாக்கு, ரெசல்யூஷனு, புது கண்டென்ட் ஆட் பண்ணுறதுக்காக சில விஷயம்லாம் ட்வீக் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் GTA ஆன்லைனும் ஆடியோ ஆன்லைன் மாதிரி ஸ்டாண்டர்டானாக வரப்போகுது, அதாவது தனியாக. ஸோ நீங்கள் வந்து கேம்பெயின் பற்றி கவலைப்பட தேவையில்ல, டவுன்லோட் சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ PS5 எக்ஸ்பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஸ்டோரேஜ்லாம் சொல்கிறேன். இந்த காரணத்தினால ஒரு ஸ்மார்ட்டான மூவ். டெக்ஸ்ட் ரெசல்யூஷன்லாம் வந்து ஹை ரெசல்யூஷன் கொடுக்க போகிறாங்க, இந்த காரணத்தினால நல்லாயிருக்கும் பார்க்க. எத்தனை வருஷம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸ்கைரிமோ அப்புறம் GTAவும். ஸோ நல்லா காசு சம்பாதிக்கிறாங்க. இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக GTA ஆன்லைனில் இருக்க சில பாட்டில் லெக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் கேம் ஆட்ஸில் ஒரு கேம் காமிச்சாங்க, டியூனிக்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டி கேம் தான்,
ஒரே ஒரு டெவலப்பர் செஞ்சிருக்காரு. இந்த கேம் வந்து ஒரு ஐசோமெட்ரிக் கேமு, இந்த மாதிரி வியூ ஆங்கிளுக்கு போகுது. ஸோ இந்த கேம் பிளே காமிக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க. அதை மார்ச் 16 வந்து எக்ஸ்பாக்ஸ்லேயும் அப்புறம் பிஎஸ்லேயும் வருது, மேபி கேம் பாஸில் கூட வரலாம். லிஸ்ட்டில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெர்சோனா 4க்கு வந்து பிசியில் அரேனா அல்டிமேக்ஸ் எக்ஸ்பான்ஷன் வந்து வரப்போகுது. இது ஒரு ஸ்டோரி எக்ஸ்பான்ஷன், ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தாங்க, கடைசியாக வரப்போகுது. வெல் ஸ்கொயர் எனிக்ஸ் கிட்ட வந்து இன்னொரு கேமும் வருது, ஸோ நிறைய ரிலீஸ் பண்ணுறாங்க போல். தி ஸ்ட்ரேஞ்சர் ஆஃப் பாரடைஸ் ஃபைனல் ஃபேண்டசி ஆரிஜின்ஸ் பேர்லேயே இருக்குது. ஃபைனல் ஃபேண்டசி ஃப்ரான்ச்சைஸோட ஆரிஜின் ஸ்டோரி இதாக இருக்க போகுது. ஃபைனல் ஃபேண்டசி வந்து ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. நெக்ஸ்ட்டு கேம் பிளே அதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்கொயர் எனிக்ஸ் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு கோப் மோட் இருக்க போகுது, அதை நீங்கள் வேலையை பார்க்கலாம். கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஃபேண்டசி ரேஞ்ச் அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் பண்ணியிருக்காங்க. உலகசியமாக ரிலீஸ் அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸும் பிசிக்கு வருது, கண்டிப்பாக ப்ளே ஸ்டேஷன்லையும் இருக்கும். வெல் மார்ச் 25 வரப்போகிற கேம் வந்து ஒரு மேசிவ் கேமாக இருக்க போகுது. ஏன்னா பெத்தேஸ்டாவோட ப்ளே ஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவ் கேமு தான், எஸ் டைம் எக்ஸ்க்ளூசிவாக கோஸ்ட் வேர் டோக்கியோ இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்5க்கும் அப்புறம் பிசிக்கே வரப்போகுது. கோஸ்ட் வேர் டோக்கியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாங் அவைட்டட் கேமு, 2019 அனௌன்ஸ் பண்ணது, ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்ஷன் கேமாக இருக்க போகுது. ஸோ ரீசெண்டாக கேம் ப்ளேலாம் காமிச்சாங்க, ஒரு பெரிய ப்ரிவியூவாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருக்கு பார்க்க கான்செப்ட். ஸோ டோக்கியோ சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் கோஸ்ட்லாம் வந்து என்டர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த பவர் நல்லா அஃபெக்ட் ஆகிடுவார், இன்னொரு கோஸ்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்க போகுது. சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலேருந்து அப்புறம் கோஸ்ட் ஹன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. கேமோட அட்ஜெட் என்னன்னா வந்து டோக்கியோ சிட்டி வந்து காப்பாற்றணும். ஸோ அந்த நிறைய கோஸ்ட் கட்டெலாம் வந்து ஒரு கான்டிவிட் மாதிரி இருக்க போகுது, அதை ஃபிக்ஸ் பண்ணால் அந்தளவுக்கு கோஸ்ட்லாம் போக போகுது. ஐ திங்க் இந்த கேம் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது, ரேட்ரேசிங் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு பிஎஸ்பிலேயே பிசிலே வர காரணத்தினால. ஸோ அது வந்து எக்ஸ்பாக்ஸ் வரத்துக்கு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ ஆக போகுது, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அப்படி ரிலீஸ் ஆகுதுனா லான்ச் டே அப்போ கேம் பாஸில் வந்துட போகுது பிசிக்கும் அப்புறம் எக்ஸ்பாக்ஸ்க்கும். நெக்ஸ்ட் நிட்டோட சுவிட்சில் வந்து கேர்பி கேம் புதுசாக ஒன்று வரப்போகுது, நல்லாவே தெரியும் இந்த கேம் பற்றி உங்களுக்கு. ஒரு பிளாட்ஃபார்ம் கேம் தான் கேர்பி, வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த கேமும் மார்ச் 25 வருது சுவிட்சில் மட்டும். வெல் அடுத்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா டைனி டீனர்ஸ் பண்ணலான்னா, இது பார்டர்லாண்ட்ஸ் கேம் ஃப்ரான்ச்சைஸோட ஸ்பின் ஆஃப். இதை பொறுத்திருக்க டைனி டீனர் தான் வந்து சென்ட்ரல் கேரக்டர், ஒரு கேம் மாஸ்டர் மாதிரி சொல்லலாம். நீங்களும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கோப் விளையாடி ஆகணும், கண்டிப்பாக 4 பிளேயர் கோப் தான் இருக்கும். இந்த ஒண்டர்லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைனி டீனாவோட இமேஜினேஷனு, அந்த காரணத்தினால அவங்க என்ன நடக்கிறாங்களோ அதை நடக்க போகுது. இந்த டைனி டீனாவுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் இருக்க போகிறான், அந்த வில்லனோட சண்டை போகிற மாதிரி இருக்க போகுது. பார்டர் லேண்ட்ஸ் பற்றி நல்லாவே தெரியும் உங்களுக்கு, ஷூட்ரு கேம் அது. நெக்ஸ்ட் ஃபன்னு விஷயத்துக்கு பஞ்சமே கிடையாது, அந்த காரணத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பார்டர் லேண்ட்ஸ் மூவி அடாப்டேஷன் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, பெரிய பெரிய ஆக்டர்ஸோட கேஸ்டிங்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் நம்ம. நெக்ஸ்ட்டு பிசியில் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கேம் வந்து பார்த்திங்கன்னா கான்சோல் வரப்போகுது, பிஎஸ்5க்கும் அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் ஃபேமிலிக்கும். மற்ற ஸ்ட்ராட்டஜி கேமில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸுக்கு நிறைய விஷயம் இருக்க போகுது, அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சில மோட்டிவ்ஸ் இருக்கும், அப்புறம் சில ஸ்டோரி இருக்க போகுது, அது சூப்பராக ரைட் பண்ணியிருக்காங்க. கான்சோல்ஸில் அது போல் ஸ்ட்ராட்டஜி கேம் வருது ரொம்ப ரேர் தான், எப்படி இது செக் பண்ணி பாருங்கள். வெல் கடைசியாக டெத் ஸ்ட்ராண்டிங்கோட டேரக்டர்ஸ் கட் ஓரளவு பேசிக்கு வரப்போகுது. ரீசெண்டாக தான் பார்த்தோம் பிஎஸ்5க்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிசிக்கு வரப்போகுது. ஏற்கனவே டெத் ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ல ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இருந்திருக்கு, நெக்ஸ்ட்டு பிசிக்கு வந்து 2020 டேரக்டர்ஸ் கட் வந்து ஒரு வழியே வரப்போகுது. மற்ற கேமில் டேரக்டர்ஸ் கட் மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆக போகுது. ஏன்னா மற்ற கேமில் வந்து பார்த்திங்கன்னா சில வருஷம் கட் பண்ணுவாங்க, பட் ஒரிஜினல் கேமில் கொஜிமா வந்து எதுவுமே கட் பண்ணலை. பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பான்ஷனாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயம்லாம் வருது, புது வெப்பன்ஸு, காம்பட்டு, அப்புறம் இது போல் ட்ரைனிங் ஏரியா அதெல்லாம் வந்திருக்கு. தென் ரேசிங் கூட, அந்த வாக்கர் ரோபோட் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இந்த வீடியோ கடைசியில் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், நீங்கள் பிஎஸ் ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மார்ச் மாதம் வந்து ரொம்ப ஃபேவரட் மந்தாக இருக்க போகுது. ஏன்னா பெரிய பெரிய கேம்ஸ் வந்து ஃப்ரீயாக வருது. கோஸ்ட் ரன்னர் பிஎஸ் ஃபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஆக் சபாவிலுக்கு சோனிக் ரேசிங்கும் தராங்க, முக்கியமாக கோஸ்ட் ஆஃப் துஷிமா லெஜண்ட்ஸ் தராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் துஷிமாவோட ஆன்லைன் மோடு, ஒரு ஸ்டாண்டர்டான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட முக்கியமாக GTA 5 என்ஹான்ஸ் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்5க்கு மட்டும் ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸில் 2 மாதத்துக்கு வந்து ஃப்ரீயாக தர போகிறாங்க, ஒரு சூப்பரான ஆஃபரு. இன்னும் ப்ளே ஸ்டேஷனோட ப்ராப்பரான கேம் பாஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ப்ளஸ் சர்வீஸும் கூட சேர்ந்து வந்துடும். ஸோ பிஎஸ் நோ மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆனால் ப்ளே ஸ்டேஷன் கிட்ட வந்து சம் அட்வான்டேஜ் இருக்குது, ஏன்னா நிறைய கேம்ஸ் இருக்கிற காரணத்தினால அவங்க கேம் பாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா வந்து டிவிஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய ஆட்ஸ் வந்துருக்கும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கிளாஸஸ் அப்புறம் வந்து ப்ளூ லைட் லென்சஸ்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகுமா அதை பற்றி வீடியோவில் பார்க்கலாம். லிஸ்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா 500 ரூபீஸோ இல்லை 1000 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இது ஒர்த்தா, இல்லை வந்து புது கண்ணாடி வாங்கணுமா நம்ம, அதை பற்றிலாம் பார்க்கலாம்.